Welcome to Singapore Patana. Hello friends, இன்னைக்கு ஃபீனிக்ஸ் இந்தியன் ரெஸ்டாரண்ட் எங்கே இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அது லாஸ்ட் இயர் வரைக்கும் ஃபீனிக்ஸ் ரோட்டில் இருந்தது, இப்போ வந்து சிங்கப்பூர் சயின்ஸ் சென்டர் பக்கத்தில் அது மாறி இருக்குது. அது கிட் ஸ்டாப் அப்படிங்கிற என்ட்ரன்ஸ் வழியாக நாம் இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு நம்ம உள்ளே போகலாம். உள்ளே நுழைஞ்சது உடனே இடது பக்கத்தில் அந்த ரெஸ்டாரண்ட் இருக்குது. நாங்கள் வந்து ஒரு 2:15 போல் தான் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே போனோம். அது வந்து 2:30 தான் லாஸ்ட் ஆர்டருங்கிறதுனால க்ரௌடே இல்லை. இப்போ டேபிளில் வந்து கியூஆர் கோட் இருக்குது, அதை நம்ம ஸ்கேன் பண்ணிவிட்டு நம்ம ஆன்லைன்லேயே வந்து என்னென்ன மெனுலாம் இருக்குது, என்னென்ன டிஷ்லாம் இருக்குது நம்ம ஆன்லைன்லேயே பார்த்துக்கலாம். மெனு கார்டும் கையில் கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் அவங்க வந்து நம்மகிட்ட என்னென்ன வேணும்னு ஆர்டர் எடுத்துப்பாங்க. இங்கே நார்த் இந்தியன் டிஷ்ஷஸ் நிறையா இருக்குது, நம்ம இட்லி தோசை பூரி பொங்கல் அதெல்லாம் இருக்காது. வெஜ்ஜி அண்ட் நான்வெஜ்ஜில் நிறைய வெரைட்டி ஆஃப் டிஷ்ஷஸ் இருக்குது. நீங்களே மெனு கார்டை பாருங்கள், என்னென்ன ஐட்டம்லாம் இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். சாப்பாடெலாம் இப்போ ஆர்டர் பண்ணியாச்சு, இப்போ ஒவ்வொரு ஐட்டமாக வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ என்னென்ன வாங்கியிருக்கோம், என்னெல்லாம் சாப்பிட போகிறோம் நீங்களும் பாருங்கள். ஃபஸ்ட்டு ட்ரிங்க்ஸ் எல்லாம் சர்வ் பண்ணிட்டாங்க. ஹோம்மேட் ஐஸ் லெமன் டீ, மேங்கோ லஸ்ஸி அண்டு ரோஸ் மில்க். ஆர்டர் பண்ணோடனே ஃபஸ்ட்டு வந்து அப்பளமும் மின்ட் சட்னியும் கொடுப்பாங்க. அது ரொம்ப ஃப்ரெஷ்ஷான மின்ட் சட்னியாக இருக்கும், அந்த அப்பளம் தொட்டு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்வீட் கார்ன் சிக்கன் சூப் அப்புறம் டொமேட்டோ சூப் இந்த ரெண்டும் நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தோம். சூப்பில் எக்ஸ்ட்ரா பெப்பர் பவுடர் போட்டு சாப்பிட்டா சூடாக சாப்பிடும்போது சூப் சூப்பராக இருக்கும். அடுத்து சில்லி சிக்கன் வந்திருக்கு, இது ரொம்ப சாஃப்டாக நல்லா கேப்சிகம் ஸ்ப்ரிங் ஆனியன்லாம் போட்டு சூப்பராக இருந்தது. நெக்ஸ்ட்டு சிக்கன் கபாப் காம்போ, ரெட்டு ஒயிட்டு க்ரீனுங்கிற மாதிரி கலர்ஃபுல்லாக அடுக்கி வச்சுருப்பாங்க, பார்க்கவே ரொம்ப டெம்ப்டிங்காக இருக்கும், நல்லா ஜூஸியாக இருந்தது. இதில் வந்து கலரிங் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, அதனால் ரொம்ப நல்லா இருந்தது. அந்த சிக்கனில் லைட்டாக லெமன் ஜூஸை பிழிஞ்சு நீங்கள் சாப்பிடுங்க. இந்த ரெஸ்டாரண்ட் நாங்கள் எப்போ வந்தாலும் மெயினாக ஆர்டர் பண்ணுறது வந்து நான் பேஸ்கட். 4 வெரைட்டி ஆஃப் நான் கொடுப்பாங்க. நான்க்கு சைட் டிஷ் வந்து சாக் சிக்கன் சொல்லியிருந்தோம். இந்த சாக் சிக்கன்ன்றது வந்து கீரை அப்புறம் சிக்கன் தான். இது அந்த டேஸ்ட் வந்து இந்த பட்டர் சிக்கன் டேஸ்ட்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. குழந்தைங்களை கூட கீரையை சாப்பிட வைக்கிறதுக்கு இது ஒரு நல்ல ஐடியா. இது வந்து கிட்ஸ் வந்து வேணாம்னு சொல்லவே மாட்டாங்க, இது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அப்புறம் ஃப்ரைட் ரைஸ் நல்ல பாஸ்மதி அரிசியில் நல்ல வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு நல்லா எக் ஃப்ரைட் ரைஸ் வந்தது, நல்லா இருந்தது. எல்லாம் நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு ஃபைனல் டச் ஒரு ப்ரூ காஃபியோடு முடித்தோம். ப்ரூ காஃபி வேறு லெவல். குழந்தைங்களெல்லாம் நீங்கள் கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா அங்கே நல்லா விளையாட விட்டுட்டு சாப்பிட்லாம், அல்லது சாப்பிட்டுட்டு விளையாட வரலாம். கண்டிப்பாக அந்த ரெஸ்டாரண்ட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.